என்னங்க காலையில பாண்டவர் இல்லத்துக்கு நானும் வரேன். ஏ வார்த்தையால ஊசி குத்துற மாதிரி குத்தவா? அவங்களே நொந்து போயிருக்காங்க பாவம். இப்போ நான் பேசி என்ன ஆயிட போடுது? நான் பேசினதா உங்களுக்கு அப்படியே பத்திக்குமே. நான் ஒண்ணு பேச மாட்டேன். என்னைய கூட்டிட்டு போங்க. என்னவோ புது ஆளுக்கு சொல்ற மாதிரி சொல்ற. நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தான் தெரியுமே. நீ ஒண்ணும் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னா அப்போ மகேஷ அழைச்சிட்டு வர மாட்டீங்களா? மகேஷ அழைச்சிட்டு வர மாட்டேன். நல்ல சுந்தர வர வரைக்கும் அப்ப பாண்டவர் இல்லத்தில் தான் இருப்பா. என்ன மகேஷ் அங்கதான் இருப்பாளா? ஆமா அங்கதான் இருப்பா, அங்கதான் இருக்கணும். சந்தேகமே இல்லைங்க, உங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. உன் கழுத்துல எப்ப தாலி கட்டணும்னு அப்பயே முத்தி போச்சு. என்னமோ புதுசா சொல்ற. என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் என் விதி. தெரியுது இல்ல ஏங்க, தெரியாமதான் கேக்குறேன். மகேஷ் நல்லா புடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கே சொல்லாம கொள்ளாம ஓடி போனானே, திரும்பி வருவானா? வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு நம்பி எத்தனை நாளைக்கு தான் நம்ம பொண்ணு அங்க விட்டு வைப்பீங்க? என்ன பேச்சையே காணோம். நம்பிக்கைங்கிறது யோசிச்சு முடிவு பண்றது இல்ல, மனசுல ஏற்படுற. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்ல சுந்தர வருவாரு. மகேஷுக்கும் நல்ல சுந்தரத்துக்கும் கல்யாணம் நடக்கும். ஏட்டு சுரைக்கா கூட்டுக்கு உதவாது. ஏண்டி ஏட்டுல இருக்கிறது எப்படி கூட்டுக்கு உதவும்? வாய்க்கு வந்தபடி பேசுற. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கணும். ஆனா நாங்க சொன்னா மட்டும் சொல் குற்றம் பொருள் குற்றம்னு வாத்தியா தொழில ஆரம்பிச்சிருவீங்க. ஏய் சும்மா பதிலுக்கு பதில் பேசாம போடி. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, ஓடி போன நல்ல சுந்தரம் சத்தியமா வரப்போறது இல்ல. கல்யாண பேச்சு எடுத்தாலே ஓடி போறேன்னு சொல்லி அண்ணங்கான தலைமையில சத்தியம் பண்ணவன் எப்படிங்க திரும்ப வருவான்? வருவா. இனிமே மகேஷ் அங்கதான் இருக்கணும். 6 மாசம் 1 வருஷம்னு மகேஷ பாண்டவர் இல்லத்துல விட்டு வச்சு அவளை கேவலப்பட விட மாட்டேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஹலோ, சொல்லு என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் முழுசா போயிடும், துடிச்சிட்டு இருக்கு. கடுமையான விஷ சாப்பாடு கொடுத்துருக்கேன், பசியில மிச்சம் வைக்காம வயிச்சு தின்னுட்டான். பிடியறதுக்குள்ள புதைச்சிருவேன் சந்தோஷமா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. செத்து போனதும் அவனை பாக்கணும், போனமா பாக்கணும், ஆசையா இருக்கு. அனுப்பிட்டா போச்சு, தப்பி தவறி பொழைச்சுக்க மாட்டானே. செத்துக்கிட்டு இருக்கான், உயிர் புரிஞ்சிட்டு இருக்கு. கடுமையான விஷம், தப்பிக்கவே முடியாது. நீ சந்தோஷமா கொண்டாடு. தேங்க்ஸ், உன்னை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். என்னடா விசில் அடிச்சு கூப்பிடுற? உள்ள வந்து கூப்பிடு. சும்மா கூப்பிட்டேன் அக்கா, ஒரு நிமிஷம் வா. கோகிலா போ, என்னன்னு கேளு. குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. வேற வேலை இருந்தா தானே மன கஷ்டமா என்ன? உருப்படாதவன் குடிக்கிறது ஒண்ணுதான் அவன் பண்ற ஒரே தப்பு. நீங்க பண்றதை விட அவன் பெரிய தப்புட்டான். என்னடா இங்க சொல்ல முடியாது, வா பாக்கா. சரியான ராட்சசி. அப்படி என்னடா அங்க பேச முடியாத விஷயம் சொல்லு. கா மகேஷ் இனிமே ஒரு நாள் கூட அங்க இருக்க கூடாது.
நாளைக்கே போய் கூப்பிட்டு வந்துருவோம். இது உங்க மாமா கிட்ட சொல்லு, ஏன் பேச்சலாம் இங்க எடுபடாது. அந்த ஆளு மகேஷ் அங்கே இருக்கட்டும் பிரச்சனை பண்ணா, நல்ல சுந்தர வந்தா, அதாவது ஒருவேளை நல்ல சுந்தர வந்துட்டா அவங்கிட்டே விருப்பமானு கேட்டு மகேஷ கொண்டு போய் விடலான்னு சண்டை போடாம பக்குவம் எடுத்து சொல்லு. என்ன நல்லா வரமாட்டானா? எப்படி சொல்ற வரமாட்டான்னு? நான் தான் சொல்றேன்ல வரமாட்டான்னு. காரணம் எல்லாம் கேட்காத, கண்டிப்பா வரமாட்டான். வரவனா இருந்தா இத்தனை நாள்ல வந்திருப்பான்ல. நீ நிம்மதியா படு, தூங்கு. நல்ல சுந்தரம் வரமாட்டான், வந்தா பாத்துக்கலாம். சரியா? என்னமோ சொல்ற, நல்லது நடந்தா சரி. சரி சரி, கோவத்துல போய் பட்னியா படுக்காம ஏதாவது சாப்பிட்டு படு, நல்லா தூக்கம் வரும். எனக்கு இன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும். எங்க போயிருப்பாரு? வேற யாராவது சொந்தக்காரங்க வீடு இருக்கா? பாண்டவர்ல தவறு, அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. எங்க போனானே புரியல. திரும்பி வந்துருவாருங்க கண்டிப்பா. ரெண்டு மூணு நாள்ல அவர் கோவம் போனதும் நிச்சயமா திரும்பி வந்துருவாரு. அவன் கோவத்துல போனது மகேஷ் மேல இல்ல, ரவதி எங்க மேல. அடிச்சு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம்ல, அந்த கோவத்துல தான் கிளம்பி போயிட்டான். சட்டுன்னு சமாதானம் ஆக மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பிடிவாதம் பிடிவாதம் தான். இந்த உலகத்துல யாருக்குமே கெடுதல் நினைக்காதவ, எந்த ஒரு உயிருமே பசியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன். அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான். யார பார்த்தாலும் அவன் முதல்ல கேக்குறது பசிக்குதா சாப்பிட்டியான்னு கேட்பான். அவனுக்கு அவனுக்கு எப்படி ஆகணும், அவனுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் தான் அவனோட குரலை கேட்காம பாண்டவர் இல்லமே தூக்கம் நடந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. ஆனா அவரோட நல்ல எண்ணமே அவரை காப்பாத்தி நம்ம கிட்ட பத்திரமா கொண்டு வந்துடும். அவருக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. மகேஷ் விஷயத்துல எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பயம் இருந்துச்சு, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. கயல் மல்லிகா நீ மூணு பேரும் சொன்னதுனால என்னால தட்ட முடியல. நான் நல்லாவுக்கும் கல்யாணம் ஆகுமேங்கிற ஆசையோட தான் கையெழுத்து போட்டேன். நல்லாவுக்கும் கல்யாணம் ஆகாட்டியும் பரவாயில்ல, பாண்டவரெல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா எங்களுக்கு வேணும்.
எல்லாம் இல்லாம எல்லாம் இல்லாம அழாதீங்க. Yeah.